ஒரு எழுத்தாளர்கிட்ட ஒருத்தர் போய் சார் நான் உங்கள் புக்கு படித்ததில்லை ஆனால் தரமான புக்கு சார் அப்படின்னாரா எழுத்தாளருக்கு டவுட்டு படிக்காமல் எப்படிப்பா என் புக்கு தரமானது அப்படின்றன்னு கேட்டாரா ஒன்றும் இல்லை சார் எங்கள் வீட்டில் ஒரு மேஜை ஆடிக்கிட்டே இருந்துச்சு உங்கள் புக்கை கீழே வச்சா இப்போ மேஜை ஆடாமல் இருக்குது ஸோ இதே மாதிரி தரமான புத்தகங்கள் நிறைய எழுதுங்க அப்படின்னாராம் எவ்வளோ நக்கல்லை ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய நகைச்சுவைகள் வந்து கொட்டி கிடக்கு ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் கூட நகைச்சுவைனால மாறும் ஒரு டிப்ரெஷனில் இருக்க பர்சன் அவங்க அந்த இறுக்கமான நிலையிலேருந்து மாறுறதுக்கு நகைச்சுவை தான் உதவுது சங்க இலக்கியத்திலேருந்து இப்போ சட்ட சட்டு நீம்ஸ் போடுற ஜென்ரேஷன் வரைக்கும் தமிழில் நகைச்சுவைக்கு பஞ்சமே கிடையாது கரெக்டாக சொல்லியிருந்தீங்க ஹரிப்ரியா ஸ்லேடை வஞ்ச புகழ்ச்சி நக்கல் நையாண்டி கிராமிய பாடல்கள் கதைகள் கவிதைகள் விடுகதைகள் நாடகம் சினிமா துணுக்கு மீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நகைச்சுவை பல வடிவங்களில் இருக்குது ஸோ நகைச்சுவை பேச்சாலும் எழுத்தாலும் இந்த மண்ணில் பேரும் புகழோட வாழ்ந்துட்டு போனவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நா நிகழ்ச்சியில் அந்த மாதிரி நகைச்சுவையில் முடிசூடா மன்னரா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு பட்டிமன்றத்தில் இவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அந்த அரங்கமே வந்து சிரிப்பொழியில் அதிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவருடைய தமிழ் உடை வந்து சும்மா அருவி மாதிரி வந்து கொட்டிட்டே இருக்கும் ஸோ எல்லாரையுமே எப்போவுமே வந்து சிரிப்பால் நகைச்சுவையால் என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விருந்தினர் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லியே ஆகணும் சோ லெட்ஸ் வெல்கம் கம்பன் கவிமணி நகைச்சுவை நாவரசர் புலவர் திருமா ராமலிங்கம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் சூப்பர் சார் உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து சிரிப்பு தானா வந்துருக்கு சார் ரொம்ப மகிழ்ச்சி சன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் நகைச்சுவை பற்றி நீங்க அழகா தொடக்கமா அற்புதமா சொன்னீங்க சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது வளர்ந்துகிட்டே தான் வருது கண்டிப்பா தொல்காப்பியத்திலே ஒரு ஐ கிமு ஐயாயிரத்துக்கும் முற்பட்ட கே தொல்காப்பியத்திலே ஒரு செய்தி பதிவு இருக்குது ஓகே நகையை அழுகை இளிவரன் மரட்காய் அச்சம் பெருமிதம் வெகுழிஓ வகை என்று மெய்ப்பாடு என்பன்னு ஒரு நூற்பாவே இருக்குது இலக்கணமே இருக்குது அதில் முதல்ல இடம் பெறுவது நகை அதாவது பெண்ணுக்கு அலங்கரிப்பது நகை என்றால் முகத்துக்கு அலங்கரிக்க ஒவ்வொருவருக்கும் அலங்கரிப்பது புன் நகை அந்த புன்னகை என்பது தான் இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலத்தால் வளர்ந்துக்கிட்டே வருது அவங்க தொடங்கும்போதே ஒரு ஜோக்க சொன்னாங்க ஒரு ஒரு க ஒரு மேஜிக்கு கால் இல்லை புத்தகத்தை நான் முட்டு கொடுத்தேன்னு சொன்னாங்க ஆனால் புத்தகம் எழுதுறது லேசான விஷயம் இல்லை கண்டிப்பாக ஒரு புத்தகம் ஒரு ஆசிரியர் எழுதினார் என் நண்பர் தான் அவர் அவர் அந்த நூலை ப பாராட்டி ஒரு லட்சம் ரூபா பரிசு கொடுத்தாங்க மேடையில் ஓகே அவர் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு தங்க ஆடியன்ஸில் உக்காந்துருந்த தங்க ஒய்ஃபை கூப்பிட்டு இந்த ஒரு லட்சம் உனக்கு தான்மான்னு கொடுத்தாரு ஓகே அந்த அம்மா அமைதியாக வாங்கிட்டாங்க வீட்டில் வந்து பேச ஆரம்பித்தாங்க அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்னான்னு கூட எனக்கு தெரியாது அதையே அந்த லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் என்கிட்ட அங்கே கூப்பிட்டு கொடுத்த அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அதை ரகசியம் எனக்கு தான் தெரியும் நீ எங்கிட்ட கோச்சிக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனல்ல ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்தில் எழுதின தான் அது அப்படி அதனால் அந்த ஒரு லட்சம் ரூபா உனக்கு தான் பொருந்தும் அப்படின்னார் புத்தகம் எழுதுறதே லேசான விஷயம் இல்லை அது ஒரு சுகப்பிரசவம் நிச்சயமா நிச்சயமா சூப்பர் சார் உண்மையில் அது வந்து எழுத்தாளன் என்பது ஒரு மிகப்பெரிய படைப்பாளன் கண்டிப்பாக கண்டிப்பாக படைப்பாளன் படைப்பாளன் என்பவன் இறைவனுக்கு சமம் வாவ் சூப்பர் லவ்லி அருமையாக வந்து சொல்லியிருந்தீங்க சார் சார் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்குது சார் என்னன்னா வந்து இப்போ ஒரு சிலர் பேச ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அவங்களோட பேச்சில் வந்து ஒரு வீரம் தெரியும் ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா பேசுவாங்க ரொம்ப வந்து உணர்வு வந்து பேசுவாங்க நீங்கள் பேசும்போது வந்து ஒரு நகைச்சுவை பாணியோட தான் வந்து எப்போவுமே வந்து பேசுவீங்க ஸோ நீங்கள் நகைச்சுவை அப்படின்றத பர்டிகுலராக உங்களுடைய பேச்சில் வந்து இன்க்ளூட் பண்ணதுக்கான காரணம் என்ன அதாவது எங்கள் தமிழறிஞர் மூத்த தமிழறிஞர் திருக்குறளார் முனுசாமின்னு இருந்தாங்க ஐயா அவங்க கூட தான் நான் ஆரம்பத்தில் பயணம் பண்ணேன் ஓகே இன்றைக்கு அதை கட்டி காத்து பாதுகாத்து வருகிற பத்மஸ்ரீ தமிழறிஞர் சாலமன் பாப்பை அவர்களோடு நாங்கள் பயணிக்கிறோம் அது ஒரு பெரிய இமயங்களோடு இருக்கிற போது அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனை எங்களுக்கும் கிடைச்சிது அந்த அந்த அருளாற்றலால் தான் நாங்கள் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் பொதுவாக நகைச்சுவைன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாளெலாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த விழுப்புரம் மாவட்டம் ஒரு கோணியை பிடிப்பாங்க நெல் அளந்து போடுவாங்க இன்னும் ரெண்டு படி மேலே போடணும் அப்படின்னும் போது இந்த கோணி ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுவாங்க இந்த சாக்கை அப்படி ஒரு குழுக்கு குலுக்குவாங்க அப்போ குலுக்கின பிறகு எல்லாமே கொஞ்சம் உள்ளே இறங்கும் அப்போது இன்னும் நாலு படி மேலே போடுவாங்க அதுபோல் ஒரு கேட்டு ரசித்து ஆரவாரிக்கிற கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு நகைச்சுவை விதைச்சிங்கன்னா அவங்க சிரித்து குலுங்கி சரியாயின பிற்பாடு அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சி சிந்தனைகளை விட இந்த சிரிப்பு வந்து அந்த சிந்தனையை உள்வாங்க வைக்கும் கண்டிப்பாக அவ்வளவு பெரிய சிறப்பு இதுக்கு இருக்குது ஏன்னா எப்பயுமே அது எல்லா இடத்துலையும் இருக்கும் ஒன்றும் இல்லை லாஸ்ட் வீக் நான் தருமபுரி போயிருந்தேன் ஒரு ஆன்மீக கூட்டத்துக்காக நடந்தது அப்படியே சொல்கிறேன் புறப்படும் போது நல்ல மழை இப்போ ச சமீபத்தில் நல்ல மழை பெஞ்சுது இல்லைங்களா மழை வேறு பேஞ்சிக்கிட்டே இருக்குது எப்படி தான் தருமபுரி போகிறோமோ போவோமோ அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் வீட்டில் சாதனான்னு என் பேத்தி அது ஒரு நாலு வயசு தாங்க எல்லா அண்ணாத்தை பார்த்துக்குவாருன்னு அதே அந்த அண்ணாத்த படத்தில் ஒரு வர்ற ஒரு வரி ஒரு நாலு வயசு குழந்தையினுடைய நெஞ்சத்தில் இருந்து அவர் பார்த்துக்குவார்ன்ற ஒரு நம்பிக்கை விதைச்சிட்டு பார்த்தீங்களா இந்த தான் எங்களுக்கு அதை கூட்ட கூட்டத்தில் கொண்டு போய் போட்டோம்னா அது ஒரு நகைச்சுவையாக மாறும் அப்போ நகைச்சுவை என்பது சிந்தனைகளை கேட்பதற்கு ஒரு வாசலை திறந்து வைக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது நகைச்சுவை டெஃபினட்டாக அதனால்தான் அது பேச்சு கலையிலாம் எழுத்துக்கலை ஓவியக் கலை நாட்டியக்கலை நடனக்கலை எல்லாமே கலை ஆய கலைகள் அறுபத்தி நான்குன்னு இல்லைங்களா அது கூட நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கும்போது ஒரு யூகேஜி படிக்கிற வகுப்பு தான் நான் போய் பார்த்தேன் ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அவனுக்கு குழந்த மனசாக இருக்கணும் இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும் அப்போ தான் வந்து மகிழ்ச்சி வரும் அப்போ இந்த குழந்தைகளோடு இருக்கிற அந்த டீச்சர் எட்டுன்னு உள்ள கேட்டேன் தம்பி ஆயக்கலைகள் எத்தனைப்பான்னு கேட்டேன் ஒரு பையன் எழுந்து போல்டாக பயில் சொன்னேன் அறுபத்தி நாலுண்ணா எப்பட்ரா தெரியும்னு எங்கள் மீசை மேலே எழுதிக்கிறாங்கன்னா பரவாயில்ல எழுதந்தியாவது படிச்சிருக்கிறானு சந்தோஷப்பட்டு என் வயசில் வரும்போது அந்த அறுபத்தி நாளையும் வரிசையாக சொல்லணுண்டான்ண்ண இப்போயே சொல்லுவோம்ண்ணா தூக்கி வாரி போட்டுது சொல்கிறாங்கண்ணே ஆயக்கலை ஒன்று ஆயக்கலை ரெண்டு அப்போதான் வந்த ஆஹா இது தாண்டா குழந்தை அந்த குழந்தை என்னை குழந்தையாக்கி விட்டது கண்டிப்பாக இல்லைங்களா இதுதாங்க அந்த நகைச்சுவை கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி அண்ட் சார் நாங்கள் ஆரம்பத்துலேயே வந்து சொல்லியிருந்தோம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகைச்சுவை வந்து பல வடிவங்களில் வந்து இருந்திருக்கு அண்ட் தமிழர்களுடைய நகைச்சுவையை வந்து பார்க்கும்போது அது தனித்துவம் வாய்ந்தது மட்டும் கிடையாது இலக்கியத்தரம் வாய்ந்ததும் கூட ஸோ தமிழர்களுடைய நகைச்சுவை பற்றி வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அதோடைய தனித்துவம் பற்றி சொல்லுங்கள் இந்த நாட்டுப்புற பாட்டு சங்க இலக்கியத்தில் கலித்தொகை பரிபாடல் அகனானூர் எல்லாத்துலேயுமே ஹியூமர் இருக்குது அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் நாம் அது உள்ளே நுழைஞ்சி இப்போ வாழைப்பழம் சாப்பிட்றது எப்படி தோலை உரிச்சினா உடனே சாப்பிட்டுடலாம் ஆனால் பலாப்பழம் அது பிரித்து தனி எண்ணெயெல்லாம் தடவி வச்சுக்கிட்டு உள்ளேருந்து அந்த சுலையை தேடி எடுக்கிறதுக்குள்ளே போதுன்னு போயிடும் அந்த மாதிரி சில நகைச்சுவைகள் சங்க இலக்கியத்தில் இருக்கும் அந்த கிராமிய பாடலில் பார்த்திங்கன்னா வெளிச்சமாகவே இருக்கும் இப்போ தாளாட்டு பாடாத இலக்கியமே கிடையாது கண்டிப்பாக அத்தை அடித்தாலோ அரளிப்பூ சென்றாலே மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ சென்றாலே யார் அடித்தார் சொல்லி அழு எங்கண்ணே யாரடித்தார் சொல்லி அழுன்னு அந்த அம்மா தூளியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அசைச்சு பாடிக்கிட்டுக்குது ஆளு விவசாயம் முடிச்சுட்டு வீட்டுக்கு உள்ளே வர்றான் உள்ளே வந்த உடனே அந்த பாட்டை கேட்டினே உள்ளே வந்தவன் நீ போ உள்ளே தண்ணி கொண்டு வா நான் பிள்ளையை தூங்க வைக்கிறேன்னு இவன் பாடுறான் அத்தை அடிக்கவில்லை அருளி யாரா யாரும் அடிக்கவில்லை தானே அழுவராண்டி ஒரு தம்பி துணை வேணும்னு அந்த பாட்டில் பாடுவான் அதாவது ஒரு குடும்பத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி குதூகலம் தாண்டவம் ஆடியது என்பதற்கு இது ஒரு அழகான செய்தி இது ஏன்னா அடுத்த குழந்தை வேணுன்றது அப்ளிகேஷன் போடுற மாதிரி அவன் போடுறான் பாருங்கள் இலக்கியத்தில் இது கிராமிய பாடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அது சார் இப்போ மக்களிடையே ஒரு விஷயத்தை ஈஸியாக சொல்கிறதுக்கு வந்து நகைச்சுவை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதை பற்றி உங்கள் பாணியில் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லி சொல்லுங்கள் சார் அதாவது ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் மக்கள் நிறைய பேர் இருக்கிறான் இல்லைங்களா ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை கொரோனா வந்து பாதித்து பல பேர் நம்ம சந்திக்கவே இல்லை ரெண்டு வருஷமாக சந்திக்காத ஒரு ஆளை நேற்று நான் காலையில் சந்தித்தேன் ஐயா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா பார்த்து ரெண்டு வருஷமாச்சுன்னு அதுக்கு அவர் சொன்னார் ரெண்டு வருஷமாக நல்லா தான் இருந்தார் ஓ என்னை பார்க்காத நல்லா இருக்கிற மாதிரி தானே அர்த்தம் அதுக்காகுது சில இடங்களில் அந்த மாதிரி வருங்க அப்போ நம்ம வந்து ஒரு இறுக்கமாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சந்திப்பை அங்கே போட்டோம்னா அவன் சிந்தித்து சிரிப்பான் ஒன்றும் இல்லை அன்றைக்கி ஃபஸ்ட்டு லாக்டவுன் வந்தது இல்லை ஆமாம் இப்போ செகண்ட் லாக்டவுன் வந்தது அப்புறம் செகண்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது ஒரு நண்பன் என்ன பண்ணால் தன் நண்பனை பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகுமோ மூணு மாதம் ஆகுமோ தெரியாது போய் பார்த்துட்டு போயிடுவோன்னு நேராக வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்த உடனே நண்பனுடைய ஒய்ஃபும் ரொம்ப சோகமாக இருந்தாங்க என்னம்மா ரொம்ப சோகமாக போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும்னாங்க அவன் வீட்டுக்குள்ளே போனால் அவன் பெட்ரூமில் இல்லை இடது காலில் மாவுக்கட்டு போட்டுன்னு படுத்துங்கிறான் என்னடாச்சு எனக்கு தெரியவே தெரியாதே இல்லை இல்லை எல்லா விவரமும் சொல்கிறேன் என் ஒய்ஃப் எங்கே இருக்கிறாங்க வாசல் பக்கமாக தான் இருக்கிறாங்க சரி கதவு மூடு உள்ளே ஒன்றும் இல்லைடா ஃபஸ்ட்டு லாக்டவுனில் லீவுன்னு தெரிஞ்சு நான் சந்தோஷமாக இருந்தேன் அத்தனை வேலையும் செஞ்சு என்னால் மாடலை ஓ எல் ஏண்டா ஆஃபீஸை மூணான்னு வருத்தப்பட்டேன் இப்போ ரெண்டாவது லாக்டவுன் லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ தான் நான் வரும்போதே யோசனை பண்ணேன் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் என் ஃப்ரெண்டு அவர் கெஞ்சி கூத்தாடி ஒரு மாவு கட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டுன்னு வந்துட்டேன் இப்போ ரெண்டு மாவு உள்ளே நுழைஞ்ச உடனே சம்சாரம்னு சொல்லிட்டா எந்த வேலையும் ஜெயவனாயோ நீ ரெஸ்ட் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னா இது தாண்டா நான் செஞ்சால் தந்துறோம்னா இவனுக்கு கோவம் வந்துடுது நீ ஃப்ரெண்டா நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இதை சொல்லக்கூடாதா நானும் ஒரு கட்டு போட்டிருப்பேன்னு அது இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே நிக நிகழ்வை கூட அவங்கவுங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் நிகழ்வுகள் நிறைய நடக்கும் ஒரு நல்ல ஞாபகம் இருக்குதுங்க பேட்டைன்னு ஒரு ஊரில் தமிழறிஞர் சத்தியசீலன் ஐயா அவர்கள் தலைமையில் நாங்கள் பட்டிமன்றம் பேசுகிறோம் ராத்திரி ஒன்றரை மணி ஏன்னா இடையில மழை பெய்ஞ்சதுனால நிறுத்திட்டாங்க ஒன்றரை மணிக்கு கூட்டம் அப்படியே ஒரு இறுக்கத்தில் இருக்குது பாதி பேர் உறக்கத்தலகரான் பாதி பேர் ஓகே இந்த இறுக்கத்தையும் உறக்கத்தையும் எப்படி கலைக்கிறதுன்னு நான் பார்த்தேன் அப்போ தான் ஒரு செய்தியை எடுத்து போட்டேங்க நான் அதாவது காலையில் திருமணம் ஆச்சு சாயந்தரமாக வா வெளியில் போகலாம் அப்படி ஒரு சோலை பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பக்கமாக போகலான்னு ஒய்ஃபை கூட்டின்னு போகிறான் போகிற இடம் வந்து அந்த புது ஊருன்றதுனால அது வந்து ஒரு கிரவுண்ட் சுடுகாட்டுக்குள்ளே கூட்டமுட்டான் அந்த பொண்ணு பயந்து போய் நின்றுது அவன் சொல்லாமல் பாருங்க இது என்ன சாதாரண இடம் நினச்சிட்டியா பயப்படுற அவன் அவன் இங்கே வர்றது சாவரான் தெரியுமா அவனுக்கு அப்படின் அப்போ அந்த பொண்ணே சிரிச்சுட்டுது அப்போது இதை கூ அந்த கூட்டத்தில் போட்டம் பாருங்கள் ஏ உறக்கமும் கலைஞ்சி போச்சு இருக்கமும் கலைஞ்சு போச்சுங்க அப்போ நம்ம அதுக்கு அதுக்கு பிறகு நம்ம அதை லாவகமாக நம்ம அந்த மக்களை கையாளலாம் நம்ம என்ன சொன்னாலும் அழகாக கேட்டுக்கிட்டே வருவாங்க இதுதான் அந்த நகைச்சுவைக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு சார் நிறைய குட்டி குட்டியான அழகான நகைச்சுவைகள் சொல்லிட்டு இருக்கீங்க அஸ்வத் நாரசிச்ச ஒரு நகைச்சுவை இருக்கு என்னன்னா ஔவையார் வந்து தொண்டைமான் பார்க்க அங்க அரசவைக்கு போனாங்களாம் அங்கே ஆயுதங்கள்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்களாம் அதை பார்த்துட்டு தொண்டைமான் கிட்டே வந்து ஔவையார் சொன்னாங்களாம் பரவாயில்லையே உங்கள் ஆயுதம்லாம் பல பலன் இருக்கு ஆனால் அதியமானோட ஆயுதம்லாம் மழுங்கி போயிருக்கு அப்படின்னாங்களாம் இதோட கருத்து என்னென்னா அவர் நிறையா போருக்கு போகிறாரு நிறையா ஆயுதங்களை யூஸ் பண்ணுறாரு ஆனால் நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்களே கொஞ்சம் போருக்கு போங்க நிறையா அப்படின்னு சொல்கிறத வந்து நகைச்சுவையாக சொன்னாங்களாம் ஸோ இதுக்கு பேர் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி சார் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு டவுட் இருக்குது சார் நம்ம வந்து பேசுறதுக்கே வந்து ரொம்ப பயந்து பயந்து பேசக்கூடிய நபர்கள் யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட குறிப்பாக வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க கிட்ட அவங்க கிட்ட பேசும்போது வந்து ரொம்ப ஜாகிரதையா தான் வந்து பேசணும் ரொம்ப சின்ன எல்லாம் பயங்கரமா ஈஸியா கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க சார் எல்லாரையுமே அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு டீச்சரா இருந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும்ல இல்ல சார் இந்த சின்ன பசங்களை ஹேண்டில் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்க வந்து பாடம் எடுக்கும்போது உங்களையே வியக்க வைக்கிற மாதிரியான கேள்வி கேட்டோ இல்ல பயங்கரமா ஒரு கவுண்டர் கொடுத்தோ அந்த மாதிரி வந்து காமெடி பண்ண இதாக இருந்துச்சு ஏகப்பட்டது நான் நாலு புத்தகம் எழுதுனேன் அதுல ரெண்டு புத்தகம் அவங்கள பத்தியே எழுதுன வச்சுக்கங்களேன் முப்பத்தாறு ஆண்டுகளும் நான் வகுப்பறையில உட்காந்து பாடம் நடத்தின வரலாறே கிடையாது நின்றுக்கிட்டு தான் வகுப்பேன் ஏன்னா எல்லோரையும் கவர் பண்ணணும் இல்லையா அப்ப நடத்துவோம் இதை வச்சு பெருமையாக சொல்லுவேன் பல ஆண்டுகளாக நான் நின்றுக்கிட்டே பாடம் நடத்துகிறேன் நான் தெய்வம் நின்று கொள்ளுன்ட்டான் ஏன்னா அவன் உடனே அதுக்கு உரிய ஒரு இதை வச்சுருப்பான் ஆரம்பத்தில் நான் ஒரு உண்மையை நடந்தது சொல்கிறேன் நான் போய் ஜாயின் பண்ண ஸ்கூலில் அங்கே தான் நான் ஏற்கனவே படித்தேன் ஒரு மூணு வருஷம் அதன் நினைவு பெருமையாக சொன்னேன் நான் இதே ஸ்கூலில் படித்து நான் இதே ஸ்கூலில் வேலைக்கு வந்தேன் நான் அது ஒரு பையன் சிரிச்சிக்கிட்டே சொல்கிறான் அப்போ இங்கே பட்ஷா வெளியில் வேலை கிடைக்காதுன்னு இது அவன் அவன் பார்வை எப்படி இது பாருங்கள் எதையுமே நீங்கள் வந்து எளிமையாக எடுத்துக்கணும் எளிமையாக எடுத்துக்கணாதான் ஏன்னா போட்டி பசங்க மலை நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இன்றைக்கி அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கிறான் அதான் நான் சொல்கிறது எப்பயுமே திறமையும் இருக்கணும் புத்திசாலித்தனமும் இருக்கணும் ரெண்டும் இருக்கணும் ஏன்னா அன்றைக்கூட ஒரு பையன் சேரில் உட்காந்து டென்ஷனாக உட்காந்துக்கிறான் வீட்டில் அவங்க அப்பா அதை விட டென்ஷனாக உள்ளா வந்துக்கிறாரு என்னடா ஒன்றை பார்த்தா எனக்கு என்ன விட ஒன்று டம்பர் டென்ஷன் ஆகிற இந்த வயசில் படிக்கிறது ஒன்றாவது உனக்கு என்ன டென்ஷன் போப்பா வைத்தசில கலப்பாத இங்கிலீஷில் ஒரு மார்க்கில் போச்சு நானே உட்காந்துங்கிறேன்னா சரிடா உட்றா போனால் போய் போயிட்டார் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் தெரியும் அவன் வாங்கினதே ஒன்று தான் இப்போ அப்போவே தெரிஞ்சிருந்தா நாலு அடி சா சாத்தியிருப்பார் ஆனால் அதை ஆற விட்டு கிட்ட சாயந்தரமாக தெரிஞ்ச பிற்பாடு உள்ளே இன்னமும் பேசுகிறான் பத்தியா அப்படின்னு அது வந்து கலையாக மாறி போச்சு பாருங்க சார் இப்போ வந்து இன்னொரு ஒரு காமெடியும் வந்து நடக்கும் எக்ஸாம் பேப்பர்லேயே வந்து சிலர் வந்து எழுதுகிற காமெடியா பயங்கரமாக இருக்கும் ஏன்னா தடவையும் வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து மார்க் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் டைமில் வந்து இல்லை ஆனால் ஒருத்தவங்க எழுதியிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு காமிச்சு அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது அந்த மாதிரியான டைமில் ஏதாவது நடந்திருக்கு நிறைய வந்துருக்குதுங்க அவன் அந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன் கொலையுண்டதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்ததுக்கு அவன் எழுதியிருக்கிறான் கேவலன்னு எழுதிட்டான் ஓகே ஏன்னா கோவலனுக்கு அந்த துணைக்காலை எடுத்தால் அது கேவலன் ஆகி போகுது அவனையும் நான் கூப்பிட்டு கேட்டேன் ஏண்டா இப்படி எழுதிக்கிறான்னு சார் பாண்டிய மன்னனுக்கு அதிகாரம் இருந்தது கோவலன் தலையை எடுத்துட்டான் எனக்கு அவ்வளோ அதிகாரம் இல்லை அதனால் காலை எடுத்தேன் அவன் தப்பாக எழுதினாலும் அவனுடைய சாமர்த்தியமான பேச்சு இருந்ததை என்னையே சிரிக்க வச்சுட்டுது இந்த எழுதற போது சிலதெல்லாம் பசங்க ஏன் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாருன்னு கேள்வி கேட்டிருந்தேன் ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிருக்கான் அவன் எழுதியிருக்கான் பதில் ஏன்னா இப்போ இந்த மாதிரி எழுதுகிற போது நமக்கு நம்மையும் மறந்து நாம் அந்த நிலையில் கூட நம்ம அது அந்த எழுத்தும் நம்ம சரிக்க வைக்கும் நேயர்களுக்கு கூட நான் எது மூலமாக சொல்கிறது நாம் நேராக போகிறது நேராக வர்றது வேணாம் சுற்றி என்ன தான் நிகழ்வுதுன்னு பாருங்களேன் நான் சைதாப்பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தங்கியிருக்கிற போது அதில் ஒரு அரசாங்க ஊழியர் ஒருத்தர் எழுதி போனார் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு ஒரு பொடி பையன் கீழே எழுதுகிறான் சார் ஆளுக்கு ஒரு வீடு கூடனே எழுதிட்டு போனான் வீடே இல்லைனா நாங்கள் எங்கே மரம் வளர்க்குறது எழுதுறதை பார்க்கணும் இன்னும் சில ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கான் சார் இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும் அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறான் அவன் எழுதுனான்னு தெரியல அதனால் எழுத்து என்பது வகுப்பறையிலும் உண்டு பொது இடங்களிலும் உண்டு சரி இப்போ மருத்துவமனையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொன்னீங்க இந்த மாதிரி மருத்துவமனையில நீங்க நிறைய பாத்திருப்பீங்க நகைச்சுவை அந்த மாதிரி பார்த்த சில உதாரணங்கள் சொல்லுங்க சார் நானே என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெரிய பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் முன்னூத்தி மூணாவது ரூம்ல நான் அட்மிட் ஆகி தங்கி இருக்கிறேன் எல்லோரும் வர முடியாது நீங்கள் வர முடியுமான்னு கேட்டால் சரி நான் வந்து எப்படி கொரோனா பீடாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு பை நிறைய எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறோம் முந்நூற்றி மூணாவது ரூபில் டிஸ்டர்ப் பண்ணி தான் திறக்கணுமோ என்னமோ நினச்சேன் திறந்தே இருந்தது நல்ல வேலை திறந்தே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உள்ளே போனோம் உள்ளே போன உடனே ப படுத்திருந்தவரை பார்த்து பார்க்கவும் அவர் என்னமோ சொல்ல வந்தார் எதையும் பேசாதீங்க எனக்கு தெரியும் கம்முன்னு படுங்கள் உங்களை பற்றி எல்லா ஹிஸ்ட்ரியும் உங்கள் என்னுடைய நண்பன் சொல்லிட்டான் கவலைப்படாதீங்க நீங்கள் படுங்கள் அப்படியே இல்லை இல்லை சார் எதையும் பேசாதீங்க நீ ஹார்ட் பேசண்டியா பேசாத அப்படின்னு எனக்கு பிபி ஏறுது அப்படி சொல்லி சமாதானப்படுத்திவிட்டு ஒரு ஆப்பிளை எடுத்து போய் கழுவி தோலெல்லாம் சேவி பீஸ் பீஸாக போட்டு ரெண்டு பீஸை எடுத்து அவருக்கு அழகாக அன்பாக குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு அவரு நம்ம மெல்ல சாப்பிட்டார் சரி அட்மிட் ஆகி ரெண்டு நாள் ஆச்சுன்னாங்க இப்போ ஹார்ட்டு பெயின்லாம் எப்படி இருக்குதுன்னு ஹார்ட்டு பெயின் இருக்கிறவன் ஈசிஜி எடுக்க போய்கிறான் அப்படின்னாரு நடு ஆர்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறானா நீ யார் என்ன இல்லை அவனுக்கு துணையாக நான் ரெண்டு நாளாக கூட இருந்தேன் இப்போ நீ படுத்துங்கிறேன் இல்லை பெட்டு காலியாகுது இடுப்பு தாங்கலை பெட்டு காலியாகுதுன்னு படுத்தேன் வேறு ஒன்றும் இல்லைன்னா இப்போது இது மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் சில நிகழ்வுகள் நிறைய இடங்களில் நடக்கும் அன்னைக்குள்ள ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனில் போய் அந்த லேடி சிஸ்டர் எட்டாம் நம்பர் ரூமில் அட்மிட் ஆயிந்தார் பால் உப்பு எப்படி இருக்கிறாரு அந்தமாக கேஷ் ஷீட்லாம் எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்கிறாரு எல்லாமே ரெக்கவர் ஆகி போச்சு நல்லா அவர் டிஸ்சார்ஜ் ஆகலாமே அப்படின்னார் ஆஹா சரி இவ்வளவு அக்கறையாக கேட்குறீங்க ஆறு ரூமாக கேட்குறீங்க அப்புறம் பற்றி யாருமே கேட்கல இன்றைக்கி வந்து கேட்குறீங்க நீங்கள் யார் என்ன இல்லை அந்த எட்டாம் நம்பர் ரூம் ரூமில் இருக்கிற பாலுவே நான் தான் ஏன்னா அங்கே கேட்டால் யாருமே சொல்ல மாட்டுறாங்க அதனால் உங்களை கேட்டால் தான் விஷயம் தெரியுன்றதுக்காக நான் வந்து கேட்டேன் அப்புறம் என்ன பண்ணாங்க சரின்னு போய் ரூமில் போய் படுத்துட்டான் படுத்துற உடனே ட்யூட்டி டாக்டர் வந்தார் வந்த உடனே அவர்கிட்ட கேட்டான் எனக்கு தான் ஒன்றுமே இல்லையே இனியே ஏன் இன்னும் ஐசியு ஆர்டே வச்சுங்கிறீங்கண்ணா உனக்கு ஒன்றும் இல்லை யாரா சொன்னது தாம்பரத்தில் ஒரு இருக்குது செங்கல்பட்டில் ரெண்டு கிரவுண்டுக்குது அதனால் என்ன அன்றைக்கு கூட ஒரு அம்மா ஆஸ்பத்திரிக்கு வந்துருக்குது டாக்டர்கிட்ட சொல்லியிருக்குது கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னு இருக்குது என்ன டாக்டர் ஏகப்பட்ட சொத்து இருந்தால் என்ன பிரயோஜனம் ஏகப்பட்ட சொத்தும் இருக்குது கிட்னியில் கல்லும் இருக்குது நான் என்ன பண்ணுறதுண்ணா கவலையே படாதீங்க ரெண்டையும் கரைச்சிடுவோம்னாரு அது எதேச்சியாக வரக்கூடிய நகைச்சுவைகள் நிறையா இருக்குது ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிற பேஷண்ட்டு லிஃப்ட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறான் தேர்ட் ஃப்ளோர் போகணும் லிஃப்ட்டு ஆப்ரேட்டர் அவனை பார்த்து கேட்டான் என்ன மேலேயே போகிறானோ நான் வரலன்ட்டு போயிட்டான் சார் ஏன்னா அவன் கேட்கறதுக்கு அவனுக்கு ஒரு பய அவனே இருன்னு பயத்தில் வரான் பயத்தில் வரும்போதே ஹாஸ்பிட்டல்னாலே பொதுவாக பயம் தானுங்களே இல்லையா தான் சரி ஒரு ஹாஸ்பிட்டல் எழுதிருந்தான் நன்றி மீண்டும் வருங்கன்னு வாசல் எழுதிருந்தான் இன்னும் திரும்ப திரும்ப போகிற இடம் நான் கோயிலா நூலகம்மா அவன் நம்மளால் என்ன பண்ணிட்டான் அந்த இம்மை பிராக்கெட்டில் பண்ணிட்டான் நன்றி மீண்டு வருகின்ற மாதிரி எழுதிட்டான் அதனால் அந்த பயத்தை போக்கக்கூடிய சில நிகழ்வுகள்லாம் கூட அதில் அங்கே வரும் அது கலகலப்பாக அதையும் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா மருத்துவமனையும் மகிழ்ச்சிக்குரிய நிலையமாக மாறும் ஆன்சர் முக்கியமாக வந்து குறிப்பாக என்ன மாதிரி நிறைய பசங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கக்கூடியது வந்து ஃப்ரெண்ட்ஸு தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் ஸ்டேஜ்லேயும் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ எங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்லுங்களேன் காதலர்கள் பேசுகிறதே நான் அதுவும் ஒரு காதல் நட்பு தான் அது அதுலேயே அதுவே பெரிய ஆகும் இவரும் ஃபோன் வச்சுருப்பார் அந்த அம்மாவும் ஃபோன் வச்சிருக்கோம் ஆமாம் சில நேரங்களில் அந்த காதலை விழும் ஆ சொல்லு அது அங்கேருந்து வருது என்னத்தை சொல்ல அப்புறம் சைலண்ட்டு சொல்லு என்னத்தை சொல்ல அட ஏதாச்சும் சொல் உடனே அங்கேருந்து பதில் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் அப்புறம் சைலண்ட்டு சொல் என்னத்தை சொல்ல இப்படியே ஒரு மணி நேரம் எண்ணத்தை சொல்லணும்னு ஒரு சொல்லும் வரல அப்புறம் சரி நான் புறப்படுறேன் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு புறப்படுறேன்னுது அந்த பொண்ணு இவன் கேட்குறான் இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போகிறேன்ற ஒரு மணி நேரமாக போகுது அது இன்னும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பீச்சில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நட்பு எப்படி இருக்கும் அன்றைக்கி ஒரு பொண்ணு ரொம்ப சோகமாக உட்காந்துக்குது பையன் கேட்குறான் என்னாடி வந்ததுலேருந்து சந்தோஷமாக பேசலான்னா நீ இவ்வளோ சோகமாக இல்லை நம்ம காதல் எங்கே கல்யாணத்தில் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குதுன்னு இல்லையா அதை விட இன்னும் பெரிய காவடி என்னன்னா இல்லை இன்னும் அவன் சோகமாகறான் அந்த பொண்ணு கேட்குது என்னடா வந்ததுலேருந்து நீ சோகமாக இருக்கிற என்ன விஷயம்னு இல்லை இல்லை என் வருமானத்தில் உன்னால வாழ முடியுமான்னு யோசனை பண்ணி நான் வாழ்ந்துருவேன் உன் செலவுக்கு என்ன பண்ணுவான்னு யோசிந்தது சிறகுகள் கிடைத்தால் பறப்பது மட்டும் அல்ல நட்பு சிலுவைகள் கிடைத்தாலும் சுமப்பது தான் நட்பு சூப்பர் சூப்பர் அந்த நட்புலேயும் கலகலப்பாக இருப்பாங்க அதனால தான் கல்யாண பத்திரிகை கொடுக்குறான் நண்பா அவசியம் வந்து சும்மா அப்படிலாம் பேசாதே நண்பனுக்கு ஒரு துன்பம்னா எங்கே இருந்தாலும் நான் வந்துடும் அதனால் நட்பிலே நிறையா இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஸோ சார் நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களே வந்து நிறைய காமெடியெலாம் வந்துருக்கு அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து எங்களோட வந்து சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க இப்போ எங்களுக்கு என்னென்னா சார் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு பெரிய தலைவர் அப்படின்னா வந்து ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் தான் ஸோ அவர் மேடையில் வந்து பேசும்போதே வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவார் அதில் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் சொல்லும் போது அதில் ஆயிரம் அர்த்தங்களும் இருக்கும் பயங்கரமான ஒரு காமெடியும் இருக்கும் டக்குன்னு வந்து அதை இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ஸ்பான்டெயனியஸாக வந்து அவர் சொல்லிட்டு போயிடுவார் ஸோ இந்த மாதிரி நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு சில விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் அவர் மாதிரி ஒரு படைப்பாளி இனி பிறப்பாங்களான்ற தமிழகம் இயங்குகிற அளவுக்கு ஒரு அப் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்பாளி அவருக்கு தெரியாத துறையே இல்லை தமிழ் அந்த அளவுக்கு பேச்சில் அவரை வெல்ல யாராலும் முடியாது எப்படிப்பட்ட இருக்கத்தையும் உடை தெரியக்கூடிய அந்த உதடுகளில் இருந்து உதிர்கிற அந்த நகைச்சுவை முத்துக்கள் அல்ல அல்ல குறையாது கண்டிப்பாக ஏன்னா அவங்க திருவள்ளூர் ஒரு குரல் எழுதியிருக்கார் உங்களுக்கு தெரியும் இடுக்கண் வருங்கால் துன்பம் வரும்போது சிரிக்கணும் சிரிக்க முடியாது ஆனால் சிரிப்பதற்குரிய மனப்பக்குவத்தை பெறணும் அந்த மனப்பக்குவம் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நிறைய பரிபூர்ணம் நூற்றுக்கு நூறு இருந்தது இன்னும் சொல்ல இந்த தமிழகத்துக்கு அவர் கொடுத்துருக்குற ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா கவிதை என்ற ஒற்றை இல்லையா அவர் ஒரு கவியரங்கத்தில் பாடுறார் எனக்கு கவிதை பாட தெரியாது கவிதை என்ற சொல்லில் கா போனால் விதை வரும் நடு எழுத்து வி போனால் கதை வரும் கடைசி எழுத்து தை போனால் கவி வரும் ஒரு கதையை ஒரு கவியில் விதையாக்க வேண்டும் இதுதான் கவிதையினார் இந்த ஒரு அழகு என்ன பாருங்கள் ஒரு சொல்லுக்குள்ளே மூணு சொல்லு இருக்கிறத கண்டுபிடிச்சு சொன்னுவார் சரி இப்போ நிறைய தலைவர்கள் பற்றி சொன்னீங்க இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் கூட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிற ஒரு தலைவர்னால் வந்து அது பெரியார் தான் அவர் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நிறைய அடம் பிடிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அவரோட நகைச்சுவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதான் தந்தை பெரியார் இருநூறு ஆண்டுகளில் சாதிக்க வேண்டிய சாதனையை இருபதே ஆண்டுகளில் சாதித்து முடித்த பெரிய தலைவர் உண்மையில் இல்லையா அவர் சொன்ன சிந்தனை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒருவர் இந்த வயதிலேயே நீங்கள் மூட்டை சுமக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் மூட்டை தூக்கி என் முதுகு குனியுமே தவிர அவமானத்தால் என் தலை ஒருபோதும் குனியாதுன்னு சொன்னவர் அவர் அதனால் எதுலேயுமே ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கும் அதில் உள்ளுக்குள்ள ஒரு சிந்தனையாகவும் இருக்கும் எதிரையும் பாராட்டக்கூடிய பண்பாளர் அவர் நிச்சயமா சார் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சார் இதுல இன்னொரு சந்தேகம் இருக்கு எனக்கு நீங்க வந்து எப்பவுமே பட்டிமன்றம்லாம் வந்து நாங்கள் வந்து ரெகுலராக வந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஸோ இந்த பட்டிமன்றத்தில் வந்து ஜென்ரலாவே வந்து நிறைய பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற காமெடி இல்லைன்னா ஒய்ஃபுக்கும் வந்து அவங்க மாமியாருக்கும் நடக்கிற காமெடி இல்லை வந்து பசங்களோட நடக்கிற காமெடி இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து மேஜரா கவர் பண்றாங்களே சரி இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற செய்திகளை நீங்க சொன்னா தான் அவங்களுக்கு அதை ரசிக்கும் ஏன் தெரியுமா நம்ம வீட்லேயும் இப்படி தான் அப்படின்ற ஒரு இணை உணர்வு வருது இல்லைங்களா அன்றைக்கி ஒரு மாமியார் சொல்லுது மருமகிட்ட மழை உனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னால் கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனால் பாலை சிம்மில் வையின்னு நான் சொன்ன போது சிம்மு ஒன்று இல்லையா சிம்மு ரெண்டு இல்லையான்னு கேட்டபட்ச அதை என்னால் ஜீரணிக்கவே முடியலையம்மா இது வருது அந்த மாமியாருக்கு மார்க்கு இது மாதிரி நடக்கும் சில இடங்களில் சில இடங்களில் நடக்கும் இல்லைங்களா அதனால் அந்த ஃபேமிலி மேட்ருன்றது மிகப்பெரிய வெற்றி தான் ஏன்னா இப்போ எங்கள் வீட்லேயே கூட சில நேரங்கள் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே அது இப்போ எங் எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன் அம்மா வீட்டுக்கு போகிறேன்றது இயல் பெண்களுக்கு இயல்பான விஷயம் அது தாய் வீட்டுக்கு போகிறதுன்றது ஒரு பெரிய சுகம் அப்படி தான் என் வீட்டுக்காரையும் சொன்னால் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஒரு கோவத்தில் சொன்னேன் போகன்ட்டேன் நான் வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் தேவா அப்படின்ட்டு போனால் ரெண்டு மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்துட்டேன் பின்னாடியே அவ்வளோ பத்து நாள் ஆகும் ஒரு மாதம் ஆகும் நான் நினச்சேன் அதுக்குள்ளே வந்துட்டேன்னு இல்லை இல்லை நான் கோச்சின்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் எங்கள் அம்மா கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களா அதனால் இங்கே இருக்கிற பாரத்தை சுமக்க முடியலன்னா அங்கே போனால் அதையும் யாரால் சுமக்க முடியும் நான் திரும்பி வந்துட்டேன் இந்த பாரமே மேலுன்னு வந்துட்டேன்னு அதில் இதெல்லாம் வந்து குடும்பத்தில் நடக்கக்கூடிய இயல்பான நிகழ்வுகள் ஓகே சார் அண்ட் ஹரிப்பிரியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை ஒன்று படிச்சிருந்தேன் அது என்னன்னா வந்து நம்மள சிரிக்கவும் வச்சது சிந்திக்கவும் வச்சது அந்த மாதிரி சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்ச அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லாருக்குமே பிடித்த அறிஞர் அண்ணா அவர்கள் தான் தேர்தல் சமயத்தில் வந்து அவர் பிரச்சாரத்துக்காக வந்து ஒரு ஊருக்கு போயிருக்கார் அங்கே வந்து மணியும் வந்து இரவு நேரம் ஆயிடுச்சு அதுதான் கடைசியும் கூட்டம் கூட ஸோ தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப களைப்பாக இருந்திருக்காங்களாம் ஸோ இதை பார்த்த உடனே வந்து அறிஞர் அண்ணா இவங்க கிட்ட நம்ம பேசவும் செய்யணும் ஆனால் அந்த நேரமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாராம் உடனே ரொம்ப சமயோஜிதமாக என்ன ஏற் பண்ணிருக்காரு அப்படின்னா வந்து நாலே நாலு வரியில அவருடைய உரையை வந்து முடிச்சுட்டாராம் அந்த நாலு வரிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா

பார்த்திங்க சொல்லுங்கள் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இந்த மாமா மச்சான் உறவு அது அதெல்லாம் அழகாக ஜாலியாக பேசுவாங்க அது கேட்குறதுக்கே இனிமையாக இருக்குன்னு வச்சிங்களேன் இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாம் பால் பாக்கெட்லாம் அப்போல்லாம் கிடையாது தம்பி பசுமாட்டு பால் எருமாட்டு பால் கொண்டு வந்து தான் பண்ணுவாங்க ஆலமரத்து அரச மரத்துக்கு கீழே நிற்க வச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து விடிய விடிய நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் பால் கறப்பாங்க நான் எங்கள் தாத்தாவும் போவோம் வீட்டு உள்ளே எங்கள் தாத்தா என்னை திட்டினே இருப்பார் அப்படியே ஒற்றவர் நானும் அவர் கூட துணைக்கு போவேன் அவர் பாத்திரத்தை தூக்கின்னு போவோம் அந்த பால்காரரு இந்த பக்கம் ஐம்பது எருமாடு இருக்கும் ஐம்பது பசு மாடு இருக்கும் பாலெல்லாம் கறந்து வச்சுட்டு இந்த எருமைலாம் அந்த பக்கம் வந்து நில்லுன்னுவார் எங்கள் தாத்தா தான் முதல்ல போய் நிற்பார் அப்போ நான் நினைப்பேன் அவன் குசும்பாக தான் பேசுவான் அம்மா சொன்ன மாதிரி டபுள் மீனிங்கில் சொல்லுவான் அவன் போய் நிற்பார் அப்போ தான் நான் நினச்சிக்க என்ன வீட்டில் எருமை எருமைன்னு திட்டுவார் வீட்டில் நான் என்ன வெளியில் எங்கள் தாத்தா நினச்சிக்குவோங்க அது ஒரு ஒரு அழ ஒரு காயப்படுத்தாதது ஏன்னா சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தால் சரியாகும் இல்லையா அந்த மறக்க வைக்கிற சக்தி இந்த சிரிப்புக்கு தாங்க இருக்கு சிரிச்சிட்டிங்கன்னா ஒரு சீரியஸ் மேட்ரு கூட அடிபட்டு போயிடும் அதே மாதிரி இந்த சினிமா போஸ்டர் ஒட்டிட்டு வருவாங்க சார் எங்க ஊர்ல அந்த டாக்கீஸ் என்ன குமரன் டாக்கீஸ் அங்கிருந்துட்டு சின்ன சின்ன சக்கரத்தை வச்சுன்னு இருப்போம் ஒருத்தன் உருட்டின்னு வருவோம் ஒருத்தன் புனல்ல வச்சு கத்தின்னு வருவான் ஓகே கத்தனது இன்னைக்கு எனக்கு நாற்பத்தி கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு என் சேவையில் ஒலிக்குது அவ்வளோ சுகமா இருந்தது கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோட கடைசி கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோட கடைசி அடடா வாழ்க்கை என்ன அழகா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா சில நிகழ்வுகள் ரொம்ப பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதுதான் கிராமத்தில் இருக்கக்கூடியது சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திண்ணையில் உட்காந்து பேசுறது நாலு பேர் சேர்ந்து கூடி பேசி அரட்டடிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது தான் நகைச்சுவை வந்து நிறைய உருவாகும் ஆனால் இப்போ இந்த டிஜிட்டல் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து நம்மளே ஒரு காமெடி பார்த்துக்கிறோம் நம்மளே சிரிச்சுக்கிறோம் மேக்சிமம் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும் பட் அவங்களும் பார்த்து தனியாக தான் சிரிச்சிக்க முடியும் ஸோ இந்த கூடை சிரித்து நகைச்சுவையாக பேசுறதுன்றது கம்மியாயிடுச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் ஒரு அருமையான கேள்வி இது இன்னைக்கு இருக்கிற சிக்கல்லான கேள்வி தான் இது அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர் தென்னை வச்சுருப்பான் வலது பக்கம் ஒரு தென் பெரிய தென்னை வச்சுருப்பான் இடது பக்கம் சின்னதாக வச்சிருப்பான் ஏன்னா வந்தவங்கள்லாம் நிறைய பேர் உட்காருவாங்க வலது பிறந்த பிற அந்த வீட்டு ஓனரு சின்ன திண்ணையில் உட்காருவான் ஆனால் இன்றைக்கி யாருமே நம்ம தென்னை வச்சு கட்டுறதில்லை ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தென்னையை வச்சு ஒரு ஆளை நீங்கள் தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பத்து நாள் இருந்துட்டு பதினோராவது நாள் பட்டா வாங்கி வந்துடுறான் அதனாலேயே அவன் அவசோடெல்லாம் பயந்து போய் இப்போ வந்து இவங்களெலாம் வைக்கவேக்கூடாதுனான்னு காம்பவுண்டு முதல்ல காம்பவுண்டை போட்டு தான் வைக்கிறான் வீடு கட்டுறான் இப்போது அந்த கால அந்த மாதிரி ஒரு காலத்தில் கலகலப்பாக சிரித்தாங்க அப்புறம் திண்ணையில் சிரிப்பு சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளேயும் சிரித்தான் சிரிக்கிறதுக்கு என்ன அழகு அழுகிறதுக்கு என்ன திர தெரியுங்களா த மனிதன் சேர்ந்து சிரிக்கணும் அதான் சிரிப்புக்கு அழகு தனியாக அழணும் ஏன்னா எல்லோரும் வருவான் என்னாச்சுரா ஏன் அழற ஏன் அழறேன் பரிதாபப்படுவான் அனுதாபப்படுவான் ஆ அரவணைப்பு கொடுப்பான் தனியாக உட்காந்து சிரித்து பாருங்கள் கிட்டே வரமாட்டான் என்னாச்சு அவனுக்கு தனியாக சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆனால் அறிவியல் வளர்ச்சியின் காலகட்டத்தில் நம்ம அதை மறுக்கவும் ஒதுக்கவும் முடியாது அப்போ சேர்ந்து சிரிக்கிற போது அது ஒரு தனி சுகம் இன்னொன்று பாருங்கள் கண்களிலே பாருங்கள் நீங்கள் நல்லா கவனிக்கலாம் அழுது நீங்கள் துன்பத்தால் அழுதினா கண்ணீர் உள்பக்கமாக வரும் நீங்கள் உங்கள் மறந்து சிரிச்சிங்கன்னா கண்ணீர் புற இந்த பக்கமாக வரும் புறத்தே வரும் அழுகிற இந்த முன்பக்கம் வருகிற அழுகையினுடைய கண்ணீருக்கு உப்புத்தன்மை உண்டு இந்த ஓரத்தில் வருகிற துளிக்கு இனிப்புத்தன்மை உண்டு ஆண்டவன் படைப்பில் எவ்வளவு சிறப்பு வச்சுருக்கிறான் அதனால் சேர்ந்து சிரிக்கணும் அதுதான் சிரிப்புக்கு அழகு அதை தவிர்க்க முடியாத நேரத்தில் அப்படி உருவாகும்போது அதை சேர்ந்து சிரிக்கிறதுக்கு நாம் பழகுவோம் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி வந்து தனித்து சிரிக்கும் போது வந்து அது சொடுக்கு போடுற மாதிரி சின்னதாக தான் இருக்கும் சத்தம் ஆனா சேர்ந்து சிரிக்கும் போது கை தட்டுற மாதிரி நல்லா பெருசா இருக்கும் சார் சிரிப்பும் அதே மாதிரிதான் இருக்கும் சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க நாங்க எப்பவுமே எங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து சிரிக்க தெரியாதவன் சிறகு இல்லாத பறவை போல அப்படின்னு வந்து அடிக்கடி நாங்கள் வந்து சொல்லிட்டே இருப்போம் நாங்களும் வந்து லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் எப்பவுமே வந்து சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நேயர்களுக்கு நீங்க இறுதியா வந்து இப்போ ஒருத்தங்க வந்து வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கணும் சிரிச்சிட்டே இருக்கணும் என்ன இந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கணும் எப்படி அவங்க லைஃப் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி சொல்லுங்களேன் சார் அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் ஒரு பொன்மொழியே இருக்கு இல்லையா இதை நான் பல முறை கூட்டத்தில் சொல்லுவேன் அதை கூட ஒரு ஆள் கேட்டுன்னு வந்து என்கிட்ட சொன்னான் நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மையா நேற்று வீட்டுக்குள்ளே உட்காந்து சிரிச்சேன் என் ஒய்ஃப் வெளியே போயிட்டான்னா இன்னும் நிறைய இருக்கு தம்பி தான் வீட்டுக்குள்ளே எல்லோரும் பேசுங்க அது கலகலப்பாக உரு கலகலப்பை உருவாக்கும் அன்றைக்கூட ஒரு அம்மா சொல்லுது ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுது எங்க நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அதை விட என்னடி வேணும்னா இது சாதாரண வசன டைலாக் மாதிரி தான் இதுல எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்குது இல்லைங்களா அது மாதிரி அந்த மகிழ்ச்சி தான் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்கள் பேசும்போது எல்லாரும் நம்ம இப்போ இப்போ எங்கள் வீட்டில் கூட நாங்கள் அதை பின்பற்றறோம் இப்படி சாப்பிட்டுனே இருக்கும்போது நான் என் பையனே சின்ன வயசுலேயே என் கூட உட்காந்து சாப்பிடும்போது வெண்டக்காய் சாம்பார் பையனுக்கு நிறைய ஏன் ஏமாம்பாடனாம் மூளை வளரும் அப்போ நீ சின்ன வயசில் வெண்டகாய சாப்பிடலாடோம் அப்போ ஒரு சின்ன உரையாடலில் ஒரு நகைச்சுவை வருதா இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் பேசணும் சார் மனிதன் பேசாமலே போயிடுவானு பயமாக இருக்குது இப்போது பேசாமலே போயிடுவோம் எல்லாம் கருவிகள் வரட்டும் அதை நாம் தடுக்க முடியாது வளர்ந்து வரும் அறிவியலுக்கு நாம் தடை போட முடியாது வளரட்டும் ஆனால் நம்முடைய பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் மனிதர்கள்னாலே பேசணும் அந்த பேசுகிற ஒரு தனித்தன்வத்தை நம்ம மாற்றவே கூடாது ஏன்னா சூரியனைப் போல் வாழணும் சூரியனைப் போல் வாழணும் இரவல் பெற்று இரவில் ஒளிர்கிற நிலவை போல் வாழக்கூடாது தான் ஒரிஜினல் சன்லேருந்து வர்றது அத்தனையுமே ஒரிஜினலாக வரும் தான் சூரியனை போல் வாழ் அந்த ஒளி அதுங்கிட்டருந்து தான் வருது அப்போ தான் அது நிலையான வெற்றியை பெறும் அதுதான் நான் சொல்கிறது தேடுங்கள் தேடுங்கள் தேடுபவனை உலகம் தேடிக்கொண்டே இருக்கும் அந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சிங்கன்னா அது எழுத்தாளனுக்கும் பொருந்தும் பேச்சாளனுக்கும் பொருந்தும் எல்லா கலைஞர்களுக்கும் பொருந்தும் அது நகைச்சுவை என்பது மிக அற்புதமான ஒரு கலை அது மனித சமுதாயத்துக்கு மட்டுமே உரியது அதை நம்ம நான் கையாளணும் அதில் மிகப்பெரிய வெற்றியை தொற்றுட்டோம்னா உலகம் நம்மை விரும்பிக் கொண்டே இருக்கும் நிச்சயமா சார் நீங்க சொன்ன மாதிரி வந்து சன்லேருந்து வர்றது எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அண்ட் அதே மாதிரி எப்போவுமே நாங்கள் வந்து உங்களை பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சி வந்து எங்களுக்கோட முகத்தில் வந்து தானாக வந்துடும் அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருந்தது எங்களை சிரிக்க வச்சிங்க சிந்திக்க வச்சுங்க ஸோ இதே மாதிரி எப்பவுமே நீங்கள் வந்து சந்தோஷமா எங்களையும் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட ரொம்ப நன்றி சார் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துகிட்டு ரொம்ப நன்றி நன்றி அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டன் இன்ஸ்டன்ட் காஃபி எனக்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் சார் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில நாங்க உங்களுக்கு சந்திக்கிறோம் அண்டில் தென் இட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஸ்வத் அண்ட் ஹரிப்ரியா இது வணக்கம் தமிழா வழங்கோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீப்ஸ் வழங்கோர் லெவ்ஸ்டைன்ஸ் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண்மருத்துவமனை